நரிக்குறவ தம்பதிகளின் இரண்டு பெண் குழந்தைகளை வீட்டில் சிறைப்பிடித்து வைத்திருந்த அதே சமூகத்தை சேர்ந்தவரிடமிருந்து இரு பெண் சிறுமிகளை மீட்ட போலீசார் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடநெம்மேலி பகுதியில் வசித்து வரும் துர்க்கப்பா புஷ்பா நரிக்குறவ தம்பதிகளுக்கு இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளனர். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு துர்க்கப்பா வடிவேல் உள்ளிட்ட ஐந்து பேர் ட்ரை சைக்கிளில் வியாபாரம் காரணமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ட்ரை சைக்கிள் விபத்துக்குள்ளான போது வடிவேலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு காயம் ஏற்பட்டதற்கு காரணம் நீதான் என துர்க்கப்பாவை குற்றம் சாட்டி மருத்துவ செலவிற்கு ₹2 லட்சம் கொடுக்க வேண்டும் என வடிவேல் கேட்டுள்ளார். பணம் கொடுக்க முடியாததால் துர்க்கப்பாவின் 9 வயது மகள் துர்கா, 6 வயது மகள் தீபிகா இரு பெண் குழந்தைகளையும் வடிவேல் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். குழந்தைகளை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றால் பணம் கொடுத்துவிட்டு அழைத்துச் செல்லுங்கள் என கூறி கடந்த ஒரு வருடமாக வடிவேல் துர்காவின் இரு பெண் குழந்தைகளையும் வடிவேலுவின் நாவலூரில் உள்ள வீட்டில் சிறைப்பிடித்து வைத்துள்ளார். துர்க்கப்பாவின் இரு பெண் குழந்தைகளையும் வடிவேல் OMR சாலையில் பிச்சை எடுக்க வைத்து பணம் சம்பாதித்து வந்துள்ளது விசாரணையில் தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நரிக்குறவ தம்பதியினர் சென்னை பனையூரில் உள்ள ஏர்மாள் அறக்கட்டளை உரிமையாளரிடம் உதவி நாடிய போது அறக்கட்டளையைச் சேர்ந்த சேகர், சமூக ஆர்வலர் மோனீஸ்வரன் இருவரும் குழந்தைகளை மீட்க காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரனிடம் புகார் கொடுத்துள்ளனர். ராமச்சந்திரன் ஆலோசனையின்படி தாளம்பூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உதயகுமார் நாவாலூரில் நரிக்குறவர்கள் வசிக்கும் இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது வடிவேல் வீட்டில் துர்க்கப்பாவின் இரு மகள்கள் இருந்ததை உறுதி செய்தனர். பின்னர் அங்கு நடத்திய விசாரணையில் துர்க்கப்பாவின் இரு பெண் குழந்தைகளும் கடந்த ஒரு வருடமாக வீட்டில் சிறைப்பிடித்து வைத்திருந்ததும் இரு பெண் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுத்து வைத்து கொடுமைப்படுத்தியதும் தெரியவந்தது. வடிவேல் வீட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இரு பெண் குழந்தைகளையும் மீட்ட உதவி ஆய்வாளர் உதயகுமார் தாளம்பூர் காவல் நிலையத்தில் வைத்து பெற்றோரிடம் குழந்தைகளை ஒப்படைத்தனர். இன்று மாலை 3 மணி அளவில் சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், ADGP சீமா அகர்வால், சமூக பாதுகாப்புத்துறை ஆணையர் IAS லால் வீணா தலைமையில் காணாமல் போன குழந்தைகளை மீட்டெடுப்பதற்காக ஆபரேஷன் ஸ்மைல் என்ற தலைப்பில் ஒரு குழு அமைத்துள்ளனர். குழு அமைத்த 2 மணி நேரத்தில் பெற்றோரை விட்டு பிரிந்து சென்ற இரு பெண் குழந்தைகளை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. துர்கபாய் அப்பா, அவர் பேர் அப்பா பேர், அவங்க அம்மா பேர் வந்து புஷ்பா. இவங்க ரெண்டு பிள்ளைங்கள அவங்க சொந்தக்கார் தான் வடிவேலுன்றவர் கூட்டி போய் இவ்வளோ நாள் வச்சுருந்தாரு. அது அதை மீட்டு கொடுக்கும்படி 2 வருஷமாக அவங்க பார்க்க முடியாது, பார்க்க முடியாதபடி அவங்க போனால் கூட பிள்ளைங்களை அனுப்பாமல் அவங்க வச்சுக்கிட்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பனையூரில் எர்ரமாள் அம்மாள் அறக்கட்டளை நிர்வாகி இடத்துல முறையிட்டாங்க. ஐயா அவர்கள் என்னை அனுப்பி அதன் மூலமாக இவர்களை கொண்டு போய் நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற குழந்தைகள் நல குழுமம் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்களும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாழம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் உதயகுமார் ஐயா இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் மூலமாக அவர் போய் அவங்க பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அவங்கள மீட்டு அந்த பிள்ளைங்களை கொண்டாந்து பெற்றோர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுதான் என் பேர் சேகர். அது வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஐயா. மொத்தம் 5 பேர் போனோம். 5 பேரில் ஒரு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடென்ட் ஆகி போகும்போது 3 பேர் ஓட்டாங்க ஐயா. நான் ஒருத்தந்த மாட்டேன். ரொம்ப எல்லாம் உதவியும் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். அது முடியாமல் கோயந்தக்குட்டி வேலை பிடிச்சிக்கோனங்க ஐயா. அது கேட்கும்போது அங்கே அண்ணன்ட போ, தம்பியாண்ட போ, அங்கே போ, இங்கே போ, ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க ஐயா. அதனால இந்த கோயந்தை ஒரு கோயந்தூக்கி ஓட்டு, 2 கோயந்தை ஊட்டிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால எங்கள் ஃபாதர் தான் வந்து எங்களை காப்பாற்றினாங்க. அவங்க கூட காலுக்கு போயிருந்தேனே, அப்போ நான் கடிக்க மாட்டேன், இது கூட கடிக்க மாட்டேங்குது. அப்படியே நான் கத்தி பைத்தியக்காரன், ரெட் ரோட்டில் சத்தி கிடந்த கூட எவன் பாவம் பண்ணிக்க மாட்டாங்க. எவ்வளோ நாளாச்சு? ஏன் 1 வருஷம் ஆகுது ஐயா. பைத்தான் 2 லட்சம் கேட்டாங்க எங்களுக்கு. கேட்டா அங்கே இல்லைண்ணா, அவங்க தம்பிக்கு இட்டு வந்து கொடு, அவங்க தம்பிக்கு இது விட்டு வந்து கூடு, அவங்க அங்கே வந்தேன்னு சொல்ல கூட முடிய மாட்டேன் ஐயா. அப்படி நான் என்னதான் பண்றது? எப்படி போ? எங்க பேர் துர்கா பையா. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com